ஹே லோகேஷ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஏர்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுனா உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா August 31st வந்து என்னாகுது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போதான ஏர்ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெசாவா. ஸோ கெசாவான்றது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு வேலெட், அதாவது சேஃபில் எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெறும் வேலெட்டாக விட்டு அதில் வந்து ஏர்ட்ராப் கொடுத்தாங்க 2021ல். அதில் ஒரு 40,000 பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிக்க சேஃபில் வேலெட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு. ஸோ அதே மாதிரி கெசாவிலையும் வந்துட்டு நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 48 மில்லியன் வந்துட்டு ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 15+ இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க அண்ட் 20+ பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் டு என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணால் ஏன் பண்ணலாம், குயிஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, ரெஃபர் பண்ணுற மூலமாக நம்ம ஏன் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு அவட்டார் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து சொல்கிறேன் கைஸ். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலெட்டில் நம்ம CSV அப்படின்னு ஒரு டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு டோக்கன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் ரிவார்ட்ஸாக கிடைக்கும் கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு USDT ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் யாருமே USDT வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு CSV டோக்கனில் தான் கைஸ் இருக்கணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்துட்டு பினான்ஸில் லிஸ்ட்டு பண்ணால் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் டோக்கன் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு 15% அண்ட் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் மார்க்கெட்டிங்கு பார்ட்னருக்கும் வந்துட்டு 10% வந்து சொல்லியிருக்காங்க. இயர்லி லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கும் ஏர்ட்ராப்ஸ் பண்ணுறோம், அதாவது ஏர்ட்ராப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 5% டோக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். அது போக டீமுக்கும் அட்வைசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 20% எக்கோ சிஸ்டம் ரிசர்வ், அதாவது எக்கோ சிஸ்டம்க்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் இந்த ஒரு 30% வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 20%. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 25% டோக்கன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஜாயின் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டு ஏர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணோம் இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் வரீங்க. உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே இருக்கிறது என்னோட ரெஃபர் கோட் இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் இருக்கும் என்டர் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்றது கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு 6-digit கோடு வந்து வரும், அந்த ஒரு கோடை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு மெயில் பார்க்க இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு கோடை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணே பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு ஆப்பிள் யூஸராக இருந்தேன்னா கெட்டிட்டான ஆப் ஸ்டோர் கொடுக்குங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆண்ட்ராய்டு யூஸ்னா கூகுள் ப்ளே அப்படின்றத வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ப்ளே ஸ்டோரில் போயிச்சு, போனதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்றது கொடுத்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோடனே உள்ள வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் அண்ட் கண்டினியூன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், ENCB டெய்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு டெய்லி குயிஸ் கம்ப்ளீட் பண்ணால் 100 CB வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக 200 CB வந்து ஏர்ன் பண்ண முடியும். மூவ் டு ஏர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 CB வந்து கிடைக்கும். அண்ட் டெய்லி செக்இன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 CB வந்து கிடைக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் டேப் இருக்கும் ஏர்னிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு டேப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மூலமாகவும் ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க்னால் என்னென்ன டாஸ்க்னா நியூபி டாஸ்க்னு இருக்கும், ட்விட்டர், டெலகிராம், டிஸ்கார்டு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ண மூலமாக டெய்லியும் வந்துட்டு CB டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஆன்செயினில் வச்சுக்கோங்க. கீழே வந்து கிரியேட் அ வேலெட் அப்படின்றத கொடுத்து வேலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கூகுள் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண இஷ்டம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வேலெட் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்து உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டோ மெட்டாமாஸ்கோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, உங்களோட செகண்டரி வேலெட்டை மட்டும் இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ் டீடைல்ஸ். அண்ட் இதில் ஏர்ன் பண்ணுற CB அப்படின்ற டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் CSV டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு இதில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்ன டெலகிராமில் வந்து கேளுங்க. ஸோ வாங்க செகண்ட் ஏர்ட்ராப்பில் போயிடலாம். ஸோ கேஸ் செகண்ட் ஏர்ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லேயர். ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை இன்வைட் பண்ண முடியும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இதில் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடியை நான் அந்த இடத்துல என்டர் பண்ணி இன்வைட்னு கொடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு இன்வைட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு போனீங்கன்னா இதுவே ஆக்டிவேட் யுவர் ஸ்மார்ட் லேயர்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் யுவர் பாஸ் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும் கைஸ். ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணால் ஆட் டு யுவர் கூகுள் ஆர் ஆப்பிள் வாலெட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு ஆட் அப்படின்றது வந்து கொடுக்கணும் கைஸ். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு மெயிலுமே வந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து வரும் கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணும் கூட அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணும். இதுக்கான லிங்க் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஸோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க் வச்சு யாரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களோட இமெயில் அட்ரஸ் வாங்கி இந்த இடத்துல என்டர் பண்ணி இன்வைட் அப்படின்றது கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்வைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஸ்ட் 6 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து பாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ 30 பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்டில் இருக்குது கைஸ். ஸோ இதை பற்றினதான அப்டேட்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி 400 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றினதான ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.